ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்னோடய சேனல் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஹோம்மேட் மெடிசன் தாங்க. கோல்டு காஃப் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கற்பூரவல்லி இலை. இந்த இலையை தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த கற்பூரவல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாடியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ரெண்டு இல்லைனா ஒரு இலை போதுங்க. இது நான் பெரியவங்களுக்காக இவ்வளோ இலை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சோண்டு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட பெப்பர் பவுடர் இல்லைனாலும் முழுசாக இருக்கிற பெப்பரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது லைட்டாக ஆட் பண்ணாவே போதுங்க, ரொம்ப ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்களுக்காக கொடுக்குற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாங்க இப்போ. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ரெண்டு நாள் எடுத்தாலே போதும். அது மட்டும் கிடையாதுங்க, இதில் ஒரு சைட் எஃபெக்டே இருக்காது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் தான். ஸோ ட்ரை காஃபுக்கும் கோல்டுக்கும் பெஸ்ட்டான சொல்யூஷன் தாங்க இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.